வெல்கம் டு ரேவா கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு புரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா. இதெல்லாம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் வெங்காயம்லாம் நம்ம வந்து சைடில் தள்ளிட்டு சென்டரில் வந்து நம்ம இப்போ முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு வந்து 3 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து நம்ம பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த முட்டையில் இருக்க ஸ்மெல் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா கட் பண்ணிடலாம். இது முடிஞ்சதும் நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து நார்மல் ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸில் வந்து எல்லா எக்கும் வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து நான் வெங்காயத்தால் சேர்த்துக்கிறேன், இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய எக் ரைஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.